உக்ரைனுக்குள்ளே கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி ரஷ்யாவோட விமானப்படை அதுவும் அவங்களோட டி யூ நைன்டி ஃபைவ் பாம்பர்ஸ் எல்லாம் ஒரு பெரிய ஏர் அட்டாக்கை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம் இப்போது அதில் ஒரு பெரிய தகவல் என்ன வெளியில் வந்திருக்குன்னா ரஷ்யா இந்த ஏர் அட்டாக்கை உக்ரைனோட தலைநகரமான கியூவை நோக்கி மட்டும் பண்ணலை உக்ரைனோட பல ஏர் பேஸஸை குறி வச்சு இந்த தாக்குதலானது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த தகவல் எதையுமே உக்ரைன் வெளியில் சொல்லலை இப்போது அங்கே இருக்க விசில் ப்ளவர்ஸ் மூலயமா தான் இந்த தகவல்களானது வெளியில் வந்திருக்கு எஃப் சிக்ஸ்டீனை அவங்க நிறுத்தி வைக்கக்கூடிய முக்கியமான பல ஏர்பேஸஸ் இந்த அட்டாக்கு உள்ளாகியிருக்கு நிறைய ரன்வேஸ் டேமேஜ் பண்ணப்பட்டிருக்கு எஃப் சிக்ஸ்டீன் வர்றதுக்கு முன்னாடியே ரஷ்யா அவங்களோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் எஃப் சிக்ஸ்டீன் வந்துச்சுன்னா சிறப்பான பல சம்பவங்கள் காத்திருக்கு இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் ஸோ வாங்க ஏட்ட வீடியோக்குள்ள போயிடலாம் நானுங்களா தமிழ் பக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் ஸ்ட்ராக்கோன் ஸ்டாண்டினோ மிலிட்டரி ஏர்ஃபீல்டு இந்த ஏர்ஃபீல்ட் எங்க இருக்கு உக்ரைனோட கிளெமின்ஸ்கி ரீஜியன் இந்த மிலிடரி ஃபீல்டு அண்ட் ஏர்பேஸ்ன்றது உக்ரைனுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று ஏன்னா இந்த சம்மரில் உக்ரைனுக்கு எஃப் சிக்ஸ்டீன் சொல்லியிருக்காங்க அந்த எஃப் சிக்ஸ்டீன் எல்லாத்தையுமே உக்ரைன் இங்கே தான் கிரவுண்ட் பண்ண போகிறாங்க இங்கேருந்து தான் எஃப் சிக்ஸ்டீன் ஆனது உக்ரைனோட ஏர்ஸ்பேஸ்க்கு பறக்கும் சொல்லலாம் சரி இதை விட்டால் உக்ரைனில் வேறு எந்த ஒரு ஏர் இல்லையா எஃப் சிக்ஸ்டீனால் அங்கேருந்து ஆப்ரேட் ஆக முடியாதான்னு கேட்டிங்கன்னா உக்ரைனோட கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மட் அதிகமாக அது இல்லாமல் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் நிறைய இருக்க ஒரு நிலப்பரப்பை கொண்டது என்ன தான் நீங்கள் காங்கிரீட் அங்கே போட்டு வச்சிருந்தாலும் உக்ரைனில் அடிக்கடி இந்த டஸ்ட்டால் பல பிரச்சனைகள் வரும் இதுவே சோவியத் ரஷ்யாவோடய விமானங்கள் இல்லை இப்போ உக்ரைன் கிட்டே இருக்க அந்த பழைய ரஷ்யாவோட விமானங்கள் எல்லாமே இந்த ஏர் இன்டேக்ன்றது கொஞ்சம் மேலே இருக்கும் அதேமாதிரி லேண்டிங் ஏரும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஹைட்டில் இருக்கும்னு சொல்லலாம் ஆனால் இந்த எஃப் சிக்ஸ்டீன்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட ஆர் இன்டேக் டேக் கிரவுண்ட்லேருந்து ரொம்ப கம்மியான உயரத்தில் இருக்கும் இதோட லேண்டிங் கியர்ஸும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் அதனால இது லேண்ட் ஆகுறப்பையோ இல்லை டேக் ஆஃப் ஆகுறப்பவோ இதுக்குள்ளே ஏதாச்சும் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இல்லை சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் போயிடுச்சுன்னா அது இன்ஜினுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அதனால இவங்களோட ஏர் ஃபீல்டு ஏர் பேஸ் எல்லாத்தையும் உக்ரைன் கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி மாடிஃபை பண்ணப்பட்ட ஒரு ஏர் ஃபீல்டு தான் இதுன்னு சொல்லலாம் இப்போ ரஷ்யா இந்த மிசைல் அட்டாக்ல இந்த ஏர் ஃபீல்டை மட்டும் குறி வைக்கல பல ஏர் ஏர்பேசஸ குறி வச்சிருக்காங்க அதில் நிறைய ரன்வேஸை டேமேஜும் பண்ணியிருக்காங்க ஆனால் இதை உக்ரைன் வெளியில சொல்லவே இல்லை ஏன்னா உக்ரைன் இந்த விஷயத்த வெளியில சொல்லிட்டாங்கன்னா அது உக்ரைனுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் மார்க்காக மாறிடும் உக்ரைனுக்கு எஃப் சிக்ஸ்டீன் வர்றதுக்கு முன்னாடியே அதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸை ரஷ்யா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றது உக்ரைன் சோல்ஜர்ஸோட மாரல் சப்போர்ட்டை உடைச்சிடும் ஏன்னா அவங்ககிட்ட இன்னும் அந்த ஆயுதமே வரல இப்போ அந்த ஆயுதத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்தா நம்ம இந்த போரையே மாத்திரலாம் ரஷ்யாவுக்கு பல இழப்புகள் ஏற்படுத்திடலாம்னு சொல்லிட்டு உக்ரைன் ஒரு கணக்குல இருக்கப்போ அது எதையுமே பண்ண விடாம ஆரம்பத்துல இந்த மாதிரி ரஷ்யா அடிக்கிறது இப்போ அதிகமா இருக்குன்னே சொல்லலாம் இப்போ இந்த ஏர்ஃபீல்ட ரஷ்யா டேமேஜ் பண்ணிட்டாங்க இதனால இங்க இருந்து விமானங்களால டேக் ஆஃபே ஆக முடியாதான்னு கேட்டிங்கன்னா இப்போ நடந்திருக்கு அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரன்வேஸ்ல சில டேமேஜஸ் தான் ரஷ்ய ஏற்படுத்தியிருக்காங்க ஆனால் வருங்காலங்களில் இந்த தாக்குதல் அதிகமாகிறப்போ இந்த ஏர்ஃபீல்ட ஒட்டு மொத்தமாக ரஷ்யாவெல்லாம் அழிக்க முடியும் சரி இந்த அளவுக்கு தாக்குதல் நடந்திருக்குன்னா லைனை விட்டு கொஞ்சம் தூரத்தில் தான் இந்த ஏர்ஃபீல்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை ஃப்ரண்ட்லைன்லேருந்து பல நூறு கிலோமீட்டர்கள் தாண்டி கியூவுக்கு ரொம்ப பக்கத்துலயும் போலாந்தோட பார்டருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஏர்ஃபீல்டுன்னு சொல்லலாம் இந்த உக்ரைனை பொறுத்த வரைக்கும் உக்ரைனோட எல்லா பகுதியுமே ரஷ்யாவோட நிறைய குரூஸ் மிசைல்ஸோட ரேஞ்ச்குள்ளே தான் வரும் அதே மாதிரி ரஷ்யா கிட்ட இருக்க இஸ்காந்தர் பாலிஸ்டிக் மிசைல் ஜிர்குன் ஹைப்பர்சானிக் மிசைல்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்த உக்ரைனும் இந்த ரஷ்யாவோட தாக்குதல் வளையத்துக்குள்ள தான் இருக்கு அப்படி இருக்கப்போ உக்ரைனோட எந்த இடத்துல எஃப் சிக்ஸ்டினை நிறுத்தி வச்சாலும் அதை ரஷ்யாவால் அடிக்க முடியும் அந்த ஏர்ஃபீல்டுல இருந்து எஃப் சிக்ஸ்டீன்ஸால் டேக் ஆஃப் ஆகாத அளவுக்கு பண்ண முடியும் சரி உக்ரைனுக்குள்ளே குள்ள தானே இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கு வெளிநாட்டுல இருந்து இப்போது ரொமேனியா போலாந்து அந்த மாதிரி நாட்டில் நிறைய ஏர்பேஸ் இருக்குல்ல அங்கேருந்து இந்த எஃப் சிக்ஸ்டீன் டேக் ஆஃப் ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல தான் பெரிய ட்விஸ்டே இருக்கு ஏற்கனவே புதின் அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டாரு வெளிநாட்டு நாட்டோ ஏர்பேஸ்ல இருந்து ஏதாச்சும் ஒரு எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் டேக் ஆஃப் ஆகி அது எங்களோட டெரிட்டரி மேல இப்ப இந்த நாலு ரீஜனை பிடிச்சு வச்சிருக்காங்கல்ல அதையும் ரஷ்யாவோட டெரிட்டரிய அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அந்த ஏதாச்சும் ஒரு ரீஜன் மேல தாக்குதல் நடத்தினா கூட அந்த ஏர் பேஸ்க்கு சொந்தமான நாட்டை நாங்க அழிச்சிருவோம் அது நேட்டோ நாடா இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே ஒரு த்ரெட்டை கொடுத்துட்டாரு இதை கொடுத்தது மட்டும் இல்லாம புதின் உளர்றாருன்னு சொல்லிட்டு நீங்க யாருமே நினைக்க வேண்டாம் அவர் எப்பவும் சொல்ற மாதிரி இது ஜஸ்ட் ஒரு வார்னிங்கா மட்டும் நினைச்சிருங்க சொல்லிட்டு இந்த ரெண்டு விஷயத்தையும் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாருன்னு சொல்லலாம் இப்போ உக்ரைனுக்கு இந்த எஃப் சிக்ஸ்டீன் வந்தாலும் ரஷ்யாவோட அட்டாக்கு ரொம்பவும் அதிகமா ஆளாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா உக்ரைனோட ஃப்ரண்ட்லைன்ல இருந்து அறுபது கிலோமீட்டர் உள்ள நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு மிக் விமானத்தை ரஷ்யாவோட லான்சர் ட்ரோன் அவ்வளவு தூரம் உள்ள எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் பறந்து வந்து அழிச்ச கதையெல்லாம் இருக்கு அதே மாதிரி இந்த எஃப் சிக்ஸ்டீன்க்கும் இந்த அளவுக்கு மிசைல்ஸ் ஆல திரட்டு இருக்கின்றப்போ உக்ரைனுக்கு எஃப் சிக்ஸ்டீன் எந்த அளவுல வந்தா இந்த உக்ரைனால ஒரு அளவுக்கு சமாளிக்க முடியும் ஏன்னா இப்போ உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பவர் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகியிருக்கு ஆனால் அப்படிப்பட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கூட ஏதாச்சும் ஒரு ரீஜனில் தான் அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் ஏன்னா எண்ணிக்கைகள் ரொம்ப கம்மியா இருக்கு ஏன்னா தான் அவங்க ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் வெப்பன்ஸா சொல்லக்கூடிய பேட்ரியாட் அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனோட ஐஆர்ஐஎஸ்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த மாதிரி இருந்தாலும் அதோட எண்ணிக்கைகள் குறைவாக இருக்கு உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் ஒரு முந்நூறு யூனிட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தேவைப்படுதுன்னா அதில் வெறும் பத்து பர்சன்டேஜ் அளவுக்கு கூட இப்போ அவங்க கிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிடையாது அப்படி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் லான்ச்சர்ஸ் இருந்தாலும் அதுக்கான மிசைல்ஸ் அவங்க கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம் அப்படி இருக்கப்போ அவங்களால எல்லா ஏர்ஃபீல்டையும் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு ஷீல்டு பண்ண முடியாது ஏதாச்சும் ஒன்று ரெண்டு பேஸஸ் மட்டும்தான் இவங்களால அந்த மாதிரி பாதுகாக்க முடியும் இப்போ இந்த ஏர்பேஸுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா மற்ற இடத்துல அங்கே இருக்கிற மிசைல்ஸை கொண்டு வந்து அங்கே இருக்கிற லான்ச்சர்ஸை கொண்டு வந்து இந்த இடத்துல வைக்க வேண்டியது இருக்கும் இப்போ இங்கேருந்து அதை பாதுகாப்பு கொடுக்கணும் இங்கேருந்து இந்த மிசைல்ஸ் எல்லாத்தையும் மூவ் பண்ணி அங்கே கொண்டு போக வேண்டியது இருக்கும் இப்படி மாற்றி மாற்றி கொண்டு போயிட்டு இருக்கிறதுனால உக்ரைனுக்கு டைமும் வேஸ்ட் ஆகுது அதே மாதிரி இந்த மூவ்மெண்ட்ஸை ரஷ்யா கணிச்சிட்டாங்கன்னா அந்த லான்ச்சர்ஸையும் அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமையும் மொத்தமாக அழிக்க முடியும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லாத டைமில் இந்த ஏர் பேஸஸ் மேலேயும் அட்டாக் பண்ண முடியும் அதனால உக்ரைனை பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கையில் ஒரு ஐம்பது அறுபது எஃப் நாச்சும் வந்தால் வந்தாதான் ஓரளவுக்கு ரஷ்ய படைகளை சமாளிக்க முடியும்னு சொல்லலாம் சரி இந்த அளவுக்கு வந்துருமான்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு இப்போ உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா ஒரு இருபதுலேருந்து இருந்து விமானங்கள் வரைக்கும் வரலான்னு சொல்லியிருக்காங்க ஆனா அதுவுமே சம்மர்ல தான் வரும்னு சொல்லியிருக்காங்க ஒரு இருபத்தி நாலு விமானிகளுக்கு ட்ரைனிங் ஆனது கொடுக்கப்பட்டு அவங்க உக்ரைனுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆனா அந்த விமானங்கள் வரதுக்கு இன்னமும் காலதாமதமாகும் பல மாதங்கள் நீடிக்குன்னே சொல்லலாம் இவங்க நான் இந்த உதவியை பண்றேன் அந்த விமானத்தை கொடுக்குறேன்னு எந்த ஒரு நாடும் சொல்றாங்களே தவிர அதை உடனடியாக செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லலாம் இதுக்கு அவங்க காரணமாக ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுவாங்க இந்த வெஸ்டர்ன் எக்யூப்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உக்ரைனியன்ஸ்க்கு கொஞ்சம் கூட பழக்கம் கிடையாது ஏன்னா அவங்களோட ஒரிஜின் ஆஃப் வெப்பன்ஸ் வந்து சோவியத் ரஷ்யா கிட்ட இருந்து வந்தது அதோட கண்ட்ரோல் சிஸ்டம் அது எல்லாமே மொத்தமாக வேற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட சிஸ்டம்ன்றது இது ஒட்டு மொத்தமாக வேற மாதிரி இருக்கும் இது அவங்க கற்றுக்கணும்னா இன்னமும் டைம் எடுக்கும் அதனால தான் எங்களால் கொடுக்க முடியலன்னு சொல்கிறாங்க சரி அதுக்குன்னா அப்போ ட்ரைனிங்கை முடிச்சதுக்கு அப்புறமாவது அதிகமான வெப்பன்ஸ் கொடுக்கணும்ல இப்போ ஒரு ஐம்பது பேரை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஐம்பது பைலட்ஸை கொண்டு போகிற இடத்துல நீங்கள் ஐம்பது விமானங்களை கொடுக்கறதுக்கு பதில் ஒரு நூறு பைலட்ஸை உள்ளே கொண்டு போயிட்டு அவங்களுக்கான ட்ரைனிங்கை கொடுத்துட்டு அவங்கள அதுக்கப்புறமா உக்ரைனுக்குள்ள அனுப்பி மற்ற பைலட்ஸை ட்ரைன் பண்ணி நீங்கள் விமானங்களை கொடுக்குறப்போ அதிகமான விமானங்களை கொடுத்தா அது உக்ரைனுக்கு உதவும் ஆனால் இந்த உக்ரைன் மேலேயே பழிய போடுற ஒரு விதமாக தான் இந்த ஒரு காரணத்தை இந்த மேற்கு நாடுகள் சொல்லிட்டு இருக்காங்க எஃப் சிக்ஸ்டீன் கூடிய சீக்கிரத்தில் உக்ரைனுக்கு வந்தாலும் அந்த எஃப் சிக்ஸ்டீனால் பெரிய பாதிப்புகள் ஏற்படுமாறது ஒரு பெரிய சந்தேகத்துக்கிடமான ஒரு விஷயமாக தான் இருக்குது அதுக்கு காரணம் ரஷ்யா கிட்டே இருக்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பவர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போது ரஷ்யா அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக எடுத்துகிட்டு இருக்க இந்த விஷயங்கள் கூட சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க அந்த அப்டேட் சொல்லலாம் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுலேயும் குறிப்பாக சொன்னால் எஃப் சிக்ஸ்டீன் உள்ளே வந்துச்சுன்னா அதனால் ஒரு பெரிய கேமை ப்ளே பண்ண முடியுமா இல்லை எஃப் சிக்ஸ்டீன்ஸ் ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்க்கு இரையாக்கப்படும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் சடத்து சந்திப்போம் அது ஒரு விருது உங்களுக்கு